people. Thank you so much. Ah. பா வேற லெவல். இந்த ஸ்பேசஸ்ல வந்து ஐஓஎஸ்லயும் ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உடைச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நல்லா இருக்கணும். சூப்பர் தான் தலைவி. ஓகேவா? செம்ம வேற லெவல் தான். எனக்கு இங்க மென்ஷன்ஸ் என்னது எதுவுமே புரியல. எனக்கே இங்க குமிஞ்சிட்டு இருக்கு. அசாங்கி அசாங்கியன்ஸோட சக்தி நம்ம சக்தி தானா? ஏங்க எனக்கு எல்லாரும் லைக் எல்லாரும் சேம். அண்ணே கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணாதீங்க அண்ணே. அவங்க அசாங்கி ஃபேன்ஸ் பத்தி பேச விடுங்க. அந்த வீடியோ வந்து அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நிறைய ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நான் சில ஃபேன் பேஜஸோட டச்ல இருக்கேன். சோ அவங்க நான் காலையில ஓகேயா சோ அவங்க வந்து அவங்க ஆக்சுவலி ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நாங்க போட்ட ரெண்டு ஸ்டோரியுமே அந்த ஓவர் மார்க் பண்ணது தான் வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவா போயிருச்சு. ஏன்னா எல்லாரும் அது நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அது அது ஏன் இவ்வளவு இப்படி ஒரு ரிப்போர்ட்டேஷன் அது எனக்கு நாங்க இதை எதிர்பார்க்கலாம். அந்த வீடியோக்கு அகேன்ஸ்டா தான் ரெண்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் மீன் பண்ணோம். பட் ஒரு மாதிரி எல்லாரும் பிரேக் ஆயிட்டாங்க. எல்லாரும் நானும் அஸ்வினும் வந்து என்ன பழைய மாதிரி இல்ல பிரிஞ்சிட்டோம் அப்படி எல்லாம் நினைச்சிருக்காங்க. யூடியூப்ல சொல்றது அத்தனை. அப்புறம் வந்து அவருக்கு வந்து கோவம் அப்படிதான் சொன்னாங்க. அவருக்கு எல்லாம் யாருக்குமே யாரு மேலுமே கோவம் எல்லாம் கிடையாது. எஸ் அவர் சில் அண்ட் சில் அண்ட் பிளேயிங் பிளே ஸ்டேஷன் அண்ட் சில். அதான் நம்ம அஸ்வின் ப்ரோட கோட். ஜாலியா பிளே ஸ்டேஷன் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணது பாரு. அண்ட் யூடியூப்ல போறதோ எல்லாமே உண்மைன்னு யாரும் கருத வேண்டாம். எங்க வீட்லயே இருந்து எங்க அம்மா கேக்குறாங்க, டீங்கடா உன்னோட போட்டோ போட்டு நாளைக்கு பிக் பாஸ் போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து என்ன கேக்குறாங்க எங்க வீட்லயே. அதெல்லாம் நீங்க அவங்க வந்து யூடியூப் வந்து சம்டம் ஒரு சில விஷயத்துக்காக சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அங்க சம்பந்தப்பட்டவங்களே சொல்ற மாதிரி நீங்க யாரும் நம்ப வேணான்ற அவ்வளவுதான். சோ யா இஷ்டத்துக்கு பாருங்க. புகழ் அண்ணாக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து ஒரு இது வேற பாத்தீங்களா யூடியூப்ல? என்னது புகழ் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இப்ப யூடியூப்ல போட்டு இருக்காங்க. இப்படி பண்றாங்க எதுக்கு? வியூஸ் லைக் நீங்க பத்தின நியூஸ் எதுக்கு? இன்னாலடா இருக்கிற நியூஸ் ஏன் போடுறீங்கன்னா எனக்கு புரியல. என்ன கிடைக்கும் போது ஆகல சரௌண்டிங் பண்ணிட்டு இது போட்டா நல்லா கேப்பா. நீங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போது ஓ அப்படியான ரியாக்ட் பண்ணா அவங்க அதுக்கடி போட்டுதான் இருப்பாங்க. இதெல்லாம் ஃபேக்னு சொல்லும் போதுதான் நான் வந்து ஓ இதை பாக்குறது இல்ல அப்படின்னு வந்து நினைச்சிப்பாங்க. சோ நத்திங் இஸ் ரியல் unless and until சம்பந்தப்பட்டவங்களே சொல்ற வரையும் தான். ஓகே கரெக்ட் கரெக்ட் எஸ் ஆஹா பாருங்க சிவங்க நீங்க தனியா எப்படி பேசுவீங்க? தனியா பேச அனுபவம்லாம் இருக்கா மேடை பேச்சுகள் அந்த மாதிரிலாம் என்னது தனியா எல்லாம் பேசிருக்கீங்களா இந்த சென்ஸ் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ல தனியாவா? ஏ இல்லடா யா அதாவது நீங்க மட்டுமே பேசிட்டு இருப்பீங்க உங்களை சுத்தி people வந்து waiting to listen அந்த மாதிரி இனிமேல் அடிக்கடி ஸ்பேசஸ் வருவாங்க. சோ ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. சரி ஒண்ணும் கவலைப்படுத்திக்கல. எனக்கு வேற தமிழ் தவம் வந்து வந்து போகுது. சூப்பர் தான் தலைவி. எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கும் யாரா இருந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. சோ எங்கிட்டயே ஷேர் பண்ணாம இருங்க. அதுதான் அதான் ஒரு பாசிட்டிவோ ஒரு ஸ்பைலுக்கான ஒரு பெரிய ரீசன் இல்ல தலைவி? எஸ் ஸோ ப்ளீஸ் அதை வந்து பண்ண வேண்டாம். நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்றது அவங்களோட வேலை, கண்டுக்காம போறது தான் சார் நம்மளோட வேலை. ஸ்டாரா நான் ஐயோ ஐயம் பாவம். இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி கத்துற கதை எல்லாம் சொல்லக்கூடாது.
இப்போ ஆக்சுவலி ஓ டேம்ஸ் ஓ சூப் போப்ஸ் தான் கண் கலங்குற மூமெண்ட் ரொம்ப நன்றி கண் எல்லாம் கலங்குறாங்க சிவாங்கி அதுதான் நீங்க என்ன சொல்லணும் நான் சொல்லணும் நீங்க என்ன சொல்லணும் தலைவி டிஜே பிளாக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணீங்களே அது எப்போ ரிலீஸ் ஆமா நீங்களும் டிஜே பிளாக் ஆனா ஒரு சாங் கம்போஸ் பண்ணாங்களாமே கம்போஸ் பண்ண சாங் சோ அது ஷோவோட போயிட்டோம் பரவாயில்ல ஓ டேம் சிங்கிச்சி வாங்கி பார்ட்டு எப்பனும் கேக்குறாங்க பதில் சொல்லுங்க ட்விட்டரில் லைவ் வந்து எல்லா நெகட்டிவிட்டிக்கும் நம்ம சிவாங்கி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அசாங்கியன்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க நம்மளும் பழைய மாதிரியே சிவாங்கிக்கும் அஸ்வினிக்கும் நம்மளோட பாசிட்டிவ் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்